So today's superhuman is Mayamuthu Yoganathan, popularly who's known as the Tree Man. He's an Indian environmental activist, and he has dedicated his life for the past 28, 29 years and has planted over 1,30,000 trees in the last. So if you can just tell me how many trees have you planted in the last 28 years? 34 years I'm doing this environment work. And how many plants have you planted? I have planted more than 5 lakhs. Oh, my Both goodness. well growth trees, only 3 lakhs trees. Now we're growing a big tree. மூணு லட்சத்துக்கு மேலான மரங்கள் வளர்ந்து மரமா இருக்கு. இந்த 34 வருஷமா டிராவல் பண்ணதுல பட் நட்ட மரங்கள் 5 லட்சத்துக்கு மேல இருக்கும். பட் வளர்ந்தது மட்டும்தான் நான் வந்து அது ஒரு கணக்க சொல்றேன். இப்ப வந்து கோயம்புத்தூர்ல கொடிஷியா தொழில் பேட்டை தொழில் மையம் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் அட் கொடிஷியா 500 ஏக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அந்த 500 ஏக்கர்ஸ்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து பார்த்துட்டு இங்க மரமே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சாயில் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னுடைய அனுபவ கல்வியில பிராக்டிக்கலா நான் உணர்ந்ததுல மரம் நட்டு அந்த 500 ஏக்கர்ஸ்ல ஒரு 17.5 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் 86 ஏக்கர் பறவைகள் சரணாலயம் அதுக்கு என்ன சொல்றது பேர்ட் சாங்சுரி நான் உருவாக்கி இருக்கேன். இப்ப என்ன இப்ப பண்ணிருக்கேன் இப்ப ரீசெண்டா பண்ணிருக்கிறது அதான் பெருந்துறை சிப்காட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை சிப்காட்ல ஒரு 21 ஏக்கர்ஸ் ட்ரீ பிளான் பண்ணி நல்லா பெரிய என்ன அளவுக்கு குரோத் பண்ணி காட்டியிருக்கேன். எவ்ரி மண்டே ஃபுல் டே ட்ரீ பிளான்டிங் தான் அந்த 34 இயர்ஸ் தான். எஜுகேட் பண்ணி மரம் நடுற ஆளு தரமா செய்யற ஆளுன்னு சொல்லிக்கலாம். இந்தியா ஃபுல்லா வந்து இன்னைக்கு சும்மா மரம் நட்டி கை தட்டிட்டு போறது இல்ல. எஜுகேட் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி மரம் நட்டு வளர்க்குற வேலையை தொடர்ந்து செய்யும். சார், வை நார்மல் ஜாப் ஹாப்பி ஃபேமிலி பட் வை டிட் யூ ரியலி ஸ்டார்ட் திஸ்? ஸ்டூடெண்டா இருக்கும் போதே இந்த பணியை ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் ராசிபுரத்துல படிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தேன். எங்க மதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டீ எஸ்டேட்ல ஒர்க்கரா இருந்தாங்க, லேபரா இருந்தாங்க. இப்ப நான் லீவ்ல அங்க வருவேன். வர்றப்ப வந்து தேயிலை டீயை வந்து ட்ரை பண்றதுக்காக ஃபாரஸ்ட்ல இருந்து இல்லீகலா வந்து பெரிய பெரிய பிக் ட்ரீஸ் கட் பண்ணி எடுத்து வருவாங்க. அந்த பார்த்து நான் வந்து போய் கவர்மெண்ட் ஃபைட் பண்ணேன். ஒண்ணுமே நடக்கல. லாரிக்கு முன்னாடி போய் படுத்துட்டேன். லாரிக்கு முன்னாடி படுத்து பெரிய தகராறு பண்ணி பப்ளிக் இந்த மேட்டர் தெரிய வச்சு எல்லாத்துக்கும். அதுக்கு பிறகு நிறைய அடி வாங்கினேன் மாஃபியா கிட்ட. அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த இந்த டீனுடைய வேல்யூ போய் சொல்லணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்லைடு ப்ரொஜெக்ட் எடுத்துட்டு போனேன். இன்னைக்கும் வந்து ஆரம்பத்துல ஹேண்டில் பண்றது ஸ்லைடு இப்படி இப்படி தள்ளி பாக்குறது ஸ்லைடு ப்ரொஜெக்டர், அப்புறம் ரிமோட்ல உள்ள ஸ்லைடு ப்ரொஜெக்டர், இப்ப எல்சிடி ப்ரொஜெக்ட் பென் டிரைவ்ல எடுத்துட்டு போற மேட்டரை நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்ரி மண்டே ஒரு 9000 ஸ்கூல் காலேஜஸ் பாலிடெக் ஐடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணி மரம் நடுற வேலையை இன்னைக்கு பண்ணி. இப்போ கொரோனாங்கிறதுனால கொஞ்சம் ஒரு பெரிய கேப். அதில் இந்த மாதிரி ஜூம்ல நிறைய பேசுறேன். இந்த பொண்ணு இவன் வந்து சத்யபிரியா சின்ன பொண்ணு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவ தான் எனக்கு கார் ஓட்டுறது, பைக் ஓட்டு கூட்டிட்டு போறது, ஃபங்க்ஷனுக்கெல்லாம், நர்சரிக்கெல்லாம். லாக்டவுன் போட்டப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போனேன், போலீஸ் யாரு விடுறது இல்லை ரோட்ல. நான் வந்து ஒரு 10,000 40,000 ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், இது
நர்சரியில குரோத் சாப்ளிங்ஸ் வச்சிருக்கேன், எல்லாமே வாட்டர் இல்லைன்னா செத்து போயிடும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்னோட போட்டோ ஒட்டி ஒரு சீல் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. நானும் என் பொண்ணும் நர்சரி இருக்கு ஆலந்துறையில, அந்த நர்சரிக்கு டெய்லி காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு புறப்பட்டு போவோம். போய் சாயந்தரம் வர தண்ணி ஊற்றி அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் புறப்பட்டு வருவோம். லாக்டவுன் பீரியட்லயும் நாம என்ன சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு உணவு வந்து சாப்ளிங்ஸ் கொடுத்துருக்குறேன். எல்லாம் நல்ல குரோத் ஆயிடுச்சு. அந்த குரோத்துக்கு தான் இன்னைக்கு கொடிசியா விளையாட்டும் ஈரோடு சிப்காட் எல்லாத்துக்கும் ஒரு பைசா கூட வாங்காம எல்லாம் ஃப்ரீ சாப்ளிங்ஸ் கொடுத்து குரோத் பண்ணி காட்டிருக்கேன். And during the corona time, especially when there was a lot of lockdown, you said, I want permission, I have to get out of my house, I have to water my samplings, they are in need of food from me. You are really a superhuman, sir. His mother and sisters are all working in Nilgiris in one tea estate. So in there they started cutting trees illegally to roast that tea leaves. So it was happened illegally. So he was a school student at that time, 12th padichittu irupingala. He was studying 10th standard at that time. So he wrote a complaint to the officers and the forest officers and all. Then only he came to know that they are also part of it. So he asked help from Jaychandran Kelly irundanga Tamil Nadu Green Movement secretary Jaychandran. He asked help from him, like help us to stop this illegal tree cutting and all. So they were also helping him. One fine day they start the lorries were filled with lot of trees, and he just went and fell down the road, and his friends, and he asked help from the area people and all. He spread awareness among them, so they are also supported him, then the media and the officials and all came and the news were published in newspapers and all. Then he became popular in the Nilgiri sites, like he's a school guys saving trees like that. So that was the first incident. So later he started learning what trees do, what birds do, why this nature is very important to us, and what are the connections between us with them, the nature and all. So he gathered lot of pictures, and he get the lot of he studied lot of things about it, and he started giving awareness among school children and all. Every month he's working as a bus conductor in transport. So every Monday his weekly off, he wantedly asked that Monday, because students will be very fresh on that day Monday. So on that day he'll go to some colleges, polytechnics, whatever it is, and he'll go and give a slide presentation, like what grass do, what birds do, why we should protect trees, why we should save them, all the stuffs about nature. He'll give a slideshow. Then he will ask them to plant trees on their school campus or workplace, wherever it is. So it will be very inspiring for them. While after teaching about the nature, and he'll ask everybody, students to plant a tree, and he'll give, if it is a neem tree, he'll give name like Priya neem tree. So it is your sister. You should bring 2 bottles of water. You should have one for yourself, and you should give one bottle water for that tree.
So like that he'll do. My goodness. See, as a working professional, we all look out for Saturdays and Sundays. Say, come on, let's relax and this. But you said on a Monday, you wanted your weekly off so that you spread awareness. You make sure more and more people go for planting these samplings. I'm not going to end the, I mean, Saturday, Mondays, Tuesdays, these are probably for your mindset, but you are throughout the year, throughout the week, you are continuously working in terms of for yourself as well as to spread awareness and make sure we plant more and more trees. I mean, you are a super genius and super human, sir. This amount of dedication and this amount of love towards trees and plants is, I've never heard of. And I'm very, very inspired by what you're doing. 15 days தான் சார் ஒர்க் பண்ண போறேன் இப்ப நான் 15 டேஸ் வந்து த்ரூ தமிழ்நாடு அண்ட் கேரளா கர்நாடகா விசிட் பண்ணிட்டு இருக்கேன் 15 டேஸ் தான் என்னால வேலைக்கு போக முடியும் 15 டேஸ் வந்து வேற அதர் இன்ஸ்டியூட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல வந்து என்னை கூப்பிடுறாங்க போய் அங்க டெடிக்கேட்டிவா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ட்ரீ பிளான் பண்றதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுக்குறேன் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் இந்த 15 டேஸ் பேவிலையும் ஒரு 50% சம்பளம் வந்து இந்த ட்ரீஸ்க்காக போயிடுது ஒரு ஒரு லேண்ட் ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு வாசுதேவன் சொல்லி ஒருத்தர் அவரு அமெரிக்காவுள்ளதான் இருக்காரு அவரோட லேண்டை நர்சரி பண்றதுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு பட் அவரு எப்ப வேணாலும் அது வாங்கிக்கலாம் பட் அதுவரை எனக்கு வந்து நிறைய ட்ரீஸ் வந்து க்ரோத் பண்ணி ட்ரீ பிளான்ஸ் வந்து க்ரோத் பண்ணி கொடுக்க முடியும் ஃபியூச்சர்ல நான் என்னோட சர்வீஸ் முடிச்சு என்னோட பென்ஷன் என்னுடைய கிராஜுவேட் பணம் வந்தா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் லேண்ட் வாங்கி நான் நர்சரி பண்ணி எனக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் அல்லது யாராவது நிறைய ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றாங்க இதுவரை ஒன்றும் பண்ணதில்லை எனக்கு பட் இந்த லேண்டு கிடைச்சுன்னா எனக்கு வந்து நான் வந்து ஓனா நர்சரி பண்ணி எல்லாத்துக்கும் இன்னும் ஃப்ரீயா நான் வந்து ஆத்ம திருப்தியா செய்ய முடியும் டேக் எ ஹெக்டேர் ஆஃப் லேண்ட் ஆர் எ சர்டன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் தென் புட் நர்சரி அண்ட் க்ரோ மோர் ட்ரீஸ் ஹிஸ் ஹங்கர் டுவர்ட்ஸ் பிளான்டிங் மோர் ட்ரீஸ் இஸ் நெவர் எண்டிங் மை குட்னஸ் He spends really... 30-40% of his salary to buy saplings from other shops. It costs per sapling 40 rupees. So Vasudevan uncle, he's from Texas. He's working over there. His native is Tamil Nadu, Chennai. So he came to know about him some magazines and some newspapers, something. And he came to meet him on 2017, I think. Then he asked what you want. Like I am spending my 40% of salary to buy saplings and it costs around 30 rupees. If I have some portion of land so that I can do saplings by myself. So for that 30 rupees, I'll make 10 saplings panuvingla. I'll make 10 saplings in that 30 rupees so that I can grow more trees. So he bought one land and he gave him to use for a certain period of time. So now he's having nursery over there, all the Indian breed trees. For a person, he give two free saplings. Whoever came, he'll give 2 free saplings to everybody who is interested to plant trees. Almost 20,000 trees till now, free saplings. After Vasudevan uncle gave him a land, then after that, he grew almost 1.20,000 trees, 3 saplings for free. But your story is in such a way that I am really speechless. I do not have much questions because you are such a genius and superhuman, sir. And you are continuously motivated to grow trees, continuously working towards this.
India needs really more and more people like you, sir. India is really blessed, first of all, to have a person like you. And India definitely needs more and more people like you to really grow more and more trees around us. Sir. Prime Minister gave a speech about him on that Mann Ki Baat. Fantastic. Yeah. I'm a commoner. People like me are there. People like me go to work and come back. What should we as youth, we as people who are working, or we any common peer person, do to at least a small bit of what you're trying to do? How can we do this, sir? என்ன மாதிரியான வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. லைக் நம்ம என்ன சொல்லுவோம், மரம் நடுங்க, தண்ணி ஊத்துங்க, அந்த மாதிரி கேக்குறாரு. ஒரு காமன் பிளேஸ்ல கவர்மெண்ட் அல்லது காமன் பிளேஸ் வந்து ட்ரீ நடுறது பெருசுல அத க்ரோத் பண்றதுக்கு உண்டான வேலைகள். லைக் பீப்புள் யூஸ் டு டெல் தட் வி ஆர் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ், வி டோன்ட் ஹேவ் லேண்ட், வி டோன்ட் ஹேவ் இனஃப் மணி டு பை சாப்ளிங்ஸ் அண்ட் ஆல். He'll show you the place. He'll give you a free sapling. You need to come and plant tree and just maintain. That's it. That is enough. Every weekend or monthly two weekends, you can come and you can visit your tree and you can pour some water and you can do such things like that. For example, I'm asking, say today, a viewer, a person who is seeing this video is somewhere in Gujarat. Or is somewhere in Uttar Pradesh. They get inspired. So if they also want to grow saplings, they are probably a commoner. But they see, wow, wonderful, Mr. Yoganathan is doing this. What should they do? What and how can they grow saplings in and around us? I don't have a land. Or probably I don't know where to plant. How do people understand this question? How can one actually plant more saplings? Trees, if for example I don't have a land or I'm living in a already built house, how do I actually grow more trees? I just know a tree karma pratha avaru sutti illa avaru sutti nilam irukku yenala edame illa nadanum appadina enna pandrathu. Government schools, government buildings, graveyard. Wherever there is a land which is owned by government, you can go and plant trees over there. Wow. Moreover, the no, thing... No, enak edam illa, veed illa. No own house, no land. I mean, rented house. No land. More than I am planted 5 lakh trees. I will grow 3,000 legs, trees, growth very well. So, கொஞ்சம் மனசு இருந்தா போதும் சார். மரம் நட்டு இந்த சமூகத்துக்கு இந்த தேசத்துக்கு மனசு, பட் யுவர் மனசு, you should just give that heart out to grow. It's not the land. We are living in an apartment. We don't have place around us. We don't have like we don't have place around us anymore. It is we are living in the heart of the city. So he's just telling you should have a heart to really do it. Wow. Yes. Very nice. I'm really so blessed and to be speaking to you, and I'm really thankful for your time. Thank you so much, Satyapriya, for giving your time, and really a blessed father. And that story of him telling about lockdown will stay in my heart for long, and I will definitely make sure that I personally will go out and plant something by myself and send you the information about it. And definitely people watching it will also take the inspiration from the superhuman like Mr. Yoganathan, and make sure we spend a little bit of our time in growing the environment. I don't think I will be able to do 5 lakh samplings like Mr. Yoganathan. But even if 5, 10, that's a great thing. And like this, multiple people thinking about the same thing like Mr. Yoganathan said. Plant it near your government premises.
And definitely we can grow more and more trees, what he is advised. I'm really so blessed, and thank you again, once again, for giving your time, sir. It's such an inspiration for me to speak with you. மரத்தை வெட்டாம பாதுகாக்கணும் சார். வெட்டக்கூடாது, இனிமேலே வெட்டினதெல்லாம் போதும், இனிமேல் வெட்டக்கூடாது. என்னோட ஸ்லோகமே வந்து உயிர் வாழ ஒரு மரம். He's telling that more than planting a tree, you should save the trees which are alive. That is the biggest step you are taking. And he have a slogan wherever he goes, he used to tell, it is called Uyir Vaala Oru Maram. You need to live, plant one tree. That is his slogan. உங்க மாதிரி நல்ல மனிதர்கள் எல்லாம் எங்கூட தொடர்பு இருக்கல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? He is feeling very happy to have such a good human like you, and also to give you a time to translate to the peer, so that his words, his thoughts, his inspiration spreads to more and more people. I'm really so thankful to both of you. Thank you so much, sir. I'm really so happy to speak to you. I think this inspiration synergy is going to be there for a very, very long time. And like you said, not just about planting trees, but saving the trees which have already grown is very, very important. I hope all the audiences and all the people who are watching this will take really note of this and make sure that we work together. And thank you once again, sir. Thank you once again. Thank you, sir.